அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சினிமா ஹவர்ஸ் கேம்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, பட்டாம்பூச்சி படத்தோட டீசர் வந்து இப்ப ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஜெய் சுந்தர் சி தான் இந்த படத்துல நடிச்சிருக்காரு. இது வரைக்கும் இந்த படத்தோட டீசர் இன்னும் நான் பாக்கல. சரி வாங்க, எப்படி இருக்குன்னு பாத்திரலாம். சிறைச்சாலை சென்னை. மனுஷங்கள்ல ரெண்டு வகை, நல்லவன் கெட்டவன். கெட்டவன் நான் தான் பட்டாம்பூச்சி. நீ ஜெய்ய கட்டுறாங்க. இவனை மாதிரி ஒருத்தன் பிறக்கணும்னு ஏங்கினா அவன் நல்லவன். இவனே ஏன் பிறந்தான் நினைச்சா அவன் கெட்டவன். ஜெய் ஸ்மார்ட்டா இருக்கறியா? பட் ரிமெம்பர் ஒன் திங், நல்லவனா இருந்தா கெட்டவன் அழிச்சிடுவான், கெட்டவனா இருந்தா நெகட்டிவ் ரோலா? You want to be eternal, கெட்டது தெரிஞ்ச நல்லவனாயிரு. பட்டாம்பூச்சி ரே, பட்டாம்பூச்சி டீசர் பாத்திருப்பீங்க, வேற லெவல்ல இருக்கு. அப்பா செம்மையா இருக்கு. ஒரு சைக்கோ த்ரில்லர் படமா இருக்கும் போல இருக்கு. ஜெய் வந்து ஒரு நெகட்டிவ் ரோல பண்ணிருக்காரு. சோ அவருக்கு ஏதோ ஒரு நோய் மாதிரி ஒண்ணு வருது, இல்ல ஒரு உடம்புல ரெண்டு ஆளா என்னன்னு தெரியல. சுந்தர் சி வந்து ஒரு போலீஸ் ஆபீசரா நடிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ இந்த சைக்கோவை பிடிக்கிற மாதிரி அவர் பிளானிங் இது மாதிரியான விஷயம் எல்லாம் படத்துல இருக்கு. இந்த படத்தோட டைரக்டர் வந்து பத்ரி, ரொம்ப நல்லா மேக்கிங் பண்ணிருக்கான்னு நினைக்கிறேன். சோ அந்த ஜெய் கொலை பண்ற சீன பாக்குறப்ப பயங்கரமா இருக்கு. சோ நமக்கே ஒரு பயத்தை ஏற்படுத்துது. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நவ்னீத் சுந்தருங்க தான் மியூசிக் போட்டிருக்காரு. சோ பேரன் மியூசிக் வந்து சூப்பரா இருக்கு. அந்த சைக்கோ த்ரில்லர் படத்துக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. சினிமோட்டோகிராபி யாருன்னு பாத்தீங்கன்னா, இ கிருஷ்ணமூர்த்தி தான் பண்ணிருக்காரு. அந்த ஸ்லோ மோஷன் சீன்ஸ் தான் பாக்குறப்ப நல்லா தெளிவா கிளியரா சூப்பரா எடுத்திருக்காங்க. சோ ஃபைட் சீன் பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கு. சோ சுந்தர் சி போடுற அந்த ஃபைட் சீன் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்கா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஜெய் சுந்தர் சி இவங்க ரெண்டு பேத்துக்குள்ள இருக்கிற அந்த கெமிஸ்ட்ரி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆக போகுதுன்னு படம் வந்தாதான் தெரியும். சோ டீசர் வந்து சூப்பரா இருக்குங்க. இப்ப மிரட்டி விட்டுருக்காங்க. இந்த படத்துக்கு வந்து பட்டாம்பூச்சி ஏன் டைட்டில் வச்சாங்கன்னு தெரியல. சோ படம் பார்த்தாதான் நமக்கே தெரியும். சோ இந்த பட்டாம்பூச்சி படம் வெற்றி அடைய சினிமா ஹவர்ஸ் சார்பாக நான் வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோல நான் உங்களை சந்திக்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.